smileytrips.com இந்தியாவின் நம்பர் ஒன் ஆன்லைன் டூர் ஆப்ரேட்டர். உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள், குரூப் மற்றும் ஹனிமூன் பேக்கேஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரத்யேக 24 மணி நேரம் தமிழ் கால் சென்டர் இருக்குது. உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா சுலபமாக சுய தொழில் தொடங்கிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து உடனே உங்கள் சுய தொழிலை தொடங்கிடுங்க. கொடை ஃபார்ம்ஸ், கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையிற காய்கறி, பழ வகைகள், மலைப்பூண்டு, மலைத்தேன் மற்றும் நறுமணப் பொருட்கள்லாம் அங்கேருந்தே டைரெக்டாக கொரியர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ஈசிஆர் ரோடு அக்கறையில் இருக்கிற 13° நார்த் அப்படிங்கிற அழகான நர்சரி கார்டனுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னு வாங்கிக்கலாம். இல்லைன்னா திரையில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மறுநாளே கொடைக்கானலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். தினேஷ் மொட்டராஜேந்திரன் நடிப்பில் நானும் சிங்கிள் தான் பிப்ரவரி 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மூன் பிக்சர்ஸ் ஆதம்பா தயாரிப்பில் விசட் துறை இயக்கத்தில் அமீர் நடிக்கும் நாட்காலி. வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம திரையரங்கம் சின்னிச்சில இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ட்ரிப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிப் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு ஹாரர் படம். ஹாரர் படம்னால ஒரு 5-6 பேர் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு காட்டில் இருக்கிற காட்டு பங்களாவுக்கு போவாங்க. அங்கே ஒரு பேய் இருந்துக்கிட்டு இவங்களை பாடாக படுத்தோம். அப்படி ஒரு அடிச்சு துவைச்ச கதையை தான் இவங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக படத்துடைய ஆரம்பத்தில் அதை மறைக்கிறதுக்காக 5 நிமிஷம் ஒரு கதையை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த கதையை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு ஆதிவாசி கும்பல் இருந்ததாகவும் அதில் கொஞ்சம் பேர் எங்கேயோ போயிட்டதாகவும் மிச்ச பேர் ஒருத்தனை ஒருத்தன் கடிச்சு தின்னதாகவும் கடைசியாக இருந்தவனே அங்கே இருக்கிற ஒரு செடியை தின்றுச்சின்னும் ஒரு அறிவியலுக்கு ஒத்து வராத ஒரு கதையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அதே அடிச்சு துவைச்ச கதை தான். அந்த அடித்து துவைச்ச கதையில் நம்மளெல்லாம் வச்சு எப்படி அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தை ரொம்ப குழந்தைத்தனமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஒருத்தனாக செத்துக்கிட்டு இருக்கான். செத்த 2வது நிமிஷம் மற்ற கேரக்டர்லாம் சிரித்து பேச ஆரம்பிச்சுறாங்க, காமெடி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த காமெடியாவது நல்லா இருந்தால் பரவாயில்ல, செத்தவன் சோகத்தை விட இவங்க பண்ண காமெடி படு சோகமாக இருக்குது. படத்துடைய கதையவோ காமெடியவோ அல்லது திரைக்கதையவோ டெக்னிக்கல் சைடோ எதையுமே இவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல, எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாகவே எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் திகிலாக வரக்கூடிய சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டில் எடுத்தால் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் திகிலாகவும் இருக்கும். பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. எதையுமே இவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல, இவங்களே எதையும் சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம எதுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு